ஏசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜபங்களும் திருப்பட்டத்தை பற்றிய என்னுடைய முந்தைய பதிவை கேட்ட நேயர் ஒருவர் திருப்பட்டம் என்னும் அருள் அடையாளத்தில் ஆயர் நிலை குருத்துவ நிலை மற்றும் திரு தொண்டர் நிலை என மூன்று நிலைகள் இருப்பதாக கூறினீர்களே ஆயர்கள் முழுமையான குருத்துவத்தை பெற்றிருப்பதாகவும் மற்ற குருக்கள் ஆயரின் குருத்துவத்தில் பங்கு பெற்றிருப்பதாகவும் கேள்விப்பட்டிருக்கிறேன் திருப்பட்டத்தில் உள்ள இந்த மூன்று நிலைகளை பற்றியும் ஆயர் நிலை குருத்துவ நிலை திரு நிலை பற்றியும் அவற்றுக்கிடையே உள்ள வித்தியாசங்களைப் பற்றியும் சற்று விளக்கமாக கூற முடியுமா என்று கேட்டிருந்தார் அன்பார்ந்தவர்களே இரண்டாம் வத்திக்கான் சங்கம் இறைவனால் நிறுவப்பட்ட திரு அவையின் பணியை முற்காலத்தில் குருக்கள் திரு தொண்டர்கள் என அழைக்கப்பெறுபவர்கள் வேறுபட்ட நிலைகளிலே நிறைவேற்றி வருகின்றனர் என்று கூறுகிறது இதையே வழிபாட்டு கத்தோலிக்க திரு அவை சட்ட தொகுப்பின் சட்ட எண் ஆயிரத்தி ஒன்பது பத்தி எண் ஒன்று ஆயர் நிலை நிலை திரு தொண்டர் நிலை ஆகியவை திரு பட்டங்களாகும் என்று கூறுகிறது திருப்பட்டத்தில் மூன்று படிகள் அதாவது மூன்று நிலைகள் இருப்பதால் படிநிலை திருப்பட்டம் அதாவது ஆஃப் ஆர்டர் என்று அழைக்கப்படுகிறது ஆயர் நிலை குருத்துவ நிலை திருத்தொண்டர் நிலை ஆகிய இந்த மூன்று நிலைகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை சற்று சுருக்கமாக கூறுகிறேன் ஆயர் நிலையும் குருத்துவ நிலையும் பனி குருத்துவத்தின் இரண்டு படிநிலைகள் அதிலே பிரச்சனை எதுவும் இல்லை எளிதாக புரிந்து கொள்ளலாம் ஆனால் திருத்தொண்டர் நிலை குருத்துவ நிலை அல்ல எனவே குருத்துவ பண்பு கொண்ட ஆயர் நிலை குருத்துவ நிலை ஆகிய இரு நிலைகளும் குருத்துவ பண்பற்ற திருத்தொண்டர் நிலையும் திருப்பட்டம் என்ற ஒரே அருள் அடையாளத்தை சார்ந்திருக்கிறது இதிலேதான் ஒரு சிலருக்கு குழப்பங்கள் வருகின்றன ஏன் திரு தொண்டர்கள் திருப்பட்ட அருள் அடையாளத்திலே சேர்க்கப்பட வேண்டும் ஏனென்றால் அவர்களிடத்திலே குருத்துவ நிலை அல்ல அன்பார்ந்தவர்களே திரு தொண்டர்களின் தலைமேல் கைகள் விரிக்கப்படுவதினால் அவர்கள் அருள் அடையாள அருளினால் வலிமை பெறுகின்றனர் என்று இரண்டாம் வத்திக்கான் சங்கம் மிக தெளிவாக கூறுகிறது எனவே திரு தொண்டர்களும் திருப்பட்ட அருள் அடையாளத்தை பெறுகின்றனர் ஆனால் மொத்தம் இருப்பது இருப்பதோ ஏழு ஏழு அருள் அடையாளங்கள் தான் எட்டு அருள் அடையாளங்கள் அல்ல எனவே திரு தொண்டர் நிலை திருப்பட்ட முதல் நிலை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆக திருப்பட்டம் என்ற ஒரே அருள் அடையாளம் இரண்டு வகையான திருப்பணியாளர்களை உள்ளடக்கி இருக்கிறது குருத்துவ பண்பு கொண்ட ஆயர்களும் குருக்களும் திருப்பட்டத்தின் ஒரு பக்கத்திலே இருக்கிறார்கள் குருத்துவ பண்பற்ற திருத்தொண்டர்கள் திருப்பட்டத்தின் மறுபக்கத்திலே இருக்கிறார்கள் ஆயர் நிலையும் குருத்துவ நிலையும் தங்களிடையே தரத்தில் மட்டும் அதாவது இன் டிகிரி அதிலே மட்டும் வேறுபடுகின்றன குருக்களும் ஆயர்களைப் போலவே உண்மையான குருக்கள் ஆனால் ஆயர்கள் குருத்துவத்தின் முழுமையை அதாவது ஃபுல்னஸ் அதனை பெற்றிருக்கின்றனர் இதுதான் திருப்பட்ட அடிப்படையில் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு ஆனால் திருத்தொண்டர் நிலையோ ஆயர் நிலையிலிருந்தும் குருத்துவ நிலையிலிருந்தும் தரத்தில் மட்டுமல்ல மாறாக இயல்பிலேயே இன் இன்எஸென்ஸ் இயல்பிலேயே அது வேறுபட்டிருக்கிறது ஏனெனில் திருத்தொண்டர் நிலை குருத்துவ நிலை அல்ல ஆனால் அதே நேரத்தில் திரு தொண்டர்களும் ஆயர்களும் குருக்களையும் போன்று உண்மையிலேயே திருப்பணியாளர்கள் ஏனெனில் அவர்களும் திருப்பட்டம் என்ற அருள் அடையாளத்தை பெற்றவர்கள் இந்த வேறுபாட்டை இன்னும் சுருக்கமாக கூற வேண்டுமானால் குரு பட்டம் எல்லாம் திருப்பட்டமாகும் ஆகும் ஆனால் திரு பட்டம் எல்லாம் குரு பட்டம் ஆகாது குருக்கள் எல்லாம் திருப்பணியாளர்கள் ஆனால் திருப்பணியாளர்கள் எல்லாம் குருக்கள் அல்ல குருக்களும் திருப்பட்டம் பெற்ற குருத்துவ திருப்பணியாளர்கள் திருத்தொண்டர்களோ திருப்பட்டம் பெற்ற ஆனால் குருத்துவ மற்ற திருப்பணியாளர்கள் எனவே திருப்பட்டம் என்ற ஒரே அருள் அடையாளம் ஆயர்கள் குருக்கள் திருத்தொண்டர்கள் என்னும் மூன்று தரப்பினரால் பகிர்ந்து கொள்ளப்படும் ஒரு அருள் அடையாளம் ஆகும் மீண்டும் மற்றொரு கேள்வி பதிலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக